செஞ்சால் சுவையும் மனமும் கூடுதலாக இருக்கும். அதே சமயம் ஆரோக்கியமானதும். சட்டி ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் வந்து இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல சுவையை கொடுக்கும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. கட் பண்ணி வச்சுக்கிற பாவக்காயை போட்டு வதக்கலாம். 2 நிமிஷம் வதக்கினாவே போகும். அதுலேயே பாவக்காயோட கசப்புத்தன்மை குறைஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே போட்டு நம்ம வதக்கி எடுக்கலாம். நம்ம இந்த பாவக்காயில் 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இதுவும் நான் நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்குறேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து நல்லா வெடிச்சு வரும். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு. இதில் இந்த 8-10 பூண்டு பல்ல ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வதங்கிடுச்சு. இதில் 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய், 12-15 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணால் கிரேவியில் வந்து கரைஞ்சிரும். அதனால் முழுசாகவே சேர்த்துருங்க. அப்போ தான் கிரேவி எடுத்துக்கும் போது சின்ன வெங்காயம் ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விடலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். தக்காளி அரைச்சதுனால சீக்கிரம் வதங்கிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட்.
சால்ட்டும் போட்டுட்டோம். இப்போ இந்த மசாலா பொருள் எல்லாம் ஆயிலில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விடலாம். பாவக்காய் கிரேவி ரெடி. பாவக்காய் வந்து கசக்கும் அப்படின்னு ஒதுக்காமல் அது நமக்கு தர நன்மைகளை கருதி உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்வி கிச்சன் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.